அத்துமீறி பள்ளி கட்டிடத்தை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி தாளாளர் மனு. கோவையில் அத்துமீறி பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தனியார் பள்ளி தாளாளர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள சக்தி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி தாளாளர் வளர்மதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தார். அதில் அத்துமீறி பள்ளி கட்டிடத்தை இடித்து விட்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பள்ளி தாளாளர் வளர்மதி கூறியதாவது, பள்ளி இயங்கி வந்த இடத்தின் மொத்த பரப்பளவு 2.16 ஏக்கர் ஆகும். இதில் 1.68 ஏக்கர் நிலத்தில் பள்ளி இயங்கி வந்தது. எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளியில் 70 பேர் பயின்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பொக்லைன் இயந்திரம் கொண்டு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதுடன் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கட்டிடத்தை இடித்தவர்கள் மூலம் கொலை மிரட்டல் வருவதால் எனக்கும் எனது உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும். இது தங்களது குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து. சகோதரர் சக்திவேல் பெயரில் உள்ள இந்த சொத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் பள்ளி இயங்கி வந்தது. தனது சகோதரரின் மனைவி வேறு சிலருடன் இணைந்து எனது பள்ளி கட்டிடத்தை இடித்துள்ளார் என கூறினார். வழக்கிலே அந்த பள்ளித்தாளர் வளர்மதி அவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு கருத்துருக்களை அனுப்பி 2020ஆம் ஆண்டு வரை தொடர் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார். இதற்கிடையிலே கடந்த வெள்ளிக்கிழமை என்று நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பெண் பள்ளித்தாளர் என்று பார்க்காமல் அந்த பெண் பள்ளித்தாளர் பொக்கலையின் ஏற்றி கொன்று போடுவோம், நீங்கள் இடத்தை காலி செய்து விடுங்கள் என்று மிரட்டியுள்ளார்கள். இதற்காக செட்டிப்பாளையம் காவல் நிலையத்திலே அவர்கள் புகார் அளித்தும் கட்டிடம் இடிக்கக்கூடிய சூழ்நிலை வரை அங்கு செட்டிப்பாளையம் காவல்துறை வரவில்லை. சனிக்கிழமை காலை நம்முடைய பள்ளித்தாளர் வளர்மதி அவர்கள் அவருடைய வழக்கறிஞரை சந்தித்து மாநில கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே புகார் அளித்ததின் பேரில் இன்றைக்கு செட்டிப்பாளையத்திலே 3 வழக்குகள் பதிவு செய்துள்ளார்கள். இன்றைக்கு கலெக்டர் அவர்களிடத்திலே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே எங்களுடைய பள்ளி சுயநிதி பள்ளிகளுக்கு பாதுகாப்பு கேட்டும், பள்ளி நிர்வாகி வளர்மதி அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டும் இன்றைக்கு மனு கொடுத்துள்ளோம். ஆகவே எதிர்காலத்தில் கோவையில் நல்ல அதிகாரிகள், மேற்கு மண்டல ஐஜியாக இருந்தாலும் சரி, கோவை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தாலும் சரி, கமிஷனராக இருந்தாலும் சரி, நல்ல அதிகாரிகள் இருக்கக்கூடிய இந்த கோவையிலே இது மாதிரியான சம்பவம், இந்த தொடர் சம்பவம் நடைபெறக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பாதுகாப்பு கேட்டு வந்துள்ளோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்.